Hi friends, this is Ungal Mustafa from Triple M Education. இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து ரொம்ப முக்கியமான டாப்பிக்குங்க. அதாவது பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறாங்க இல்லையா, 10th, 11th, 12th எல்லாமே. ஸோ இவங்களுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கல்வி அதிகாரிகள் ஒரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பப்ளிக் எக்ஸாமுக்கு வந்து நிறைய கொஸ்டின் எங்கேருந்து எடுப்போம் அப்படின்னா, கல்வி தொலைக்காட்சியில் கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க இல்லையா, அதிலிருந்து நிறைய கொஸ்டின்ஸ் நாங்கள் எடுக்க போகிறோம். அதனால் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறவங்க பயப்பட தேவையில்லை. இதை வந்து நிறைய படிக்கிறத விட நீங்கள் இந்த டிவியில், அதாவது இந்த சேனலில் சரிங்களா, கல்வி தொலைக்காட்சியில் நடத்துகிறத வந்து ஃபோக்கஸ் பண்ணிப்படுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டாபிக் தான் நம்ம இந்த இடையில பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே பாருங்களா, கல்வி தொலைக்காட்சி பார்த்தால் தேர்வில் அதிக மதிப்பெண் கிடைக்கும், பள்ளி கல்வித்துறை தகவல். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறாங்க இல்லையா, ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா கல்வி தொலைக்காட்சியில் நடத்த பாடங்களில் இருந்து தான் அதிக கேள்விகள் இடம்பெறும். அதாவது பொது தேர்வு வருது இல்லையா, அந்த பொது தேர்வுக்கு பார்த்திங்கன்னா கல்வி தொலைக்காட்சியில் நடத்த பாடங்களில் இருந்து அதிக கேள்விகள் இடம்பெறும் அப்படின்னு சொல்லி அதாவது கல்வித்துறை அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இப்போது கொரோனா பிரச்சனை இருக்கனால ஸ்கூல்ஸ்லாம் வந்து ஓப்பனிங் ஆகிறத பற்றி தள்ளி போயிட்டே இருக்குது. ஸோ இன்னும் கூட எப்போ வந்து ஸ்கூல் திறக்கும் அப்படின்னு பிளானிங் பண்ணலை. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா கல்வி தொலைக்காட்சி மூலமாகவும் இணையதளம் மூலமாக தான் இப்போ கிளாஸ் எல்லாமே ஆன்லைன் தான் எல்லாமே கிளாஸ் போயிட்டுருக்கு. இப்போ பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே பயங்கரமாக கவலை இல்லையா, ஏன்னா இன்னும் ஸ்கூல்ஸ் வந்து ஓப்பனிங் வந்து தள்ளி போயிட்டே இருக்குது. எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க, எப்போ எக்ஸாம் நடத்துவாங்க, ஸோ பப்ளிக் எக்ஸாம் எப்படி எழுதுவோம் சரிங்களா. ஸோ ரெகுலராகவே எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஸ்கூல் வந்து ஜூனில் ஓப்பன் ஆகிடும். ஸோ வந்து வழக்கம் போல் மேலேயோ ஏப்ரல்லையோ வந்து பப்ளிக் எக்ஸாம் நடந்துடும். இடைப்பட்டதில் ரெகுலராக கிளாஸ் நடத்திட்டு இருப்பாங்க, டெஸ்ட்டு வைப்பாங்க, குவார்ட்டர்ல ஹாஃப்லி வரும். அதனால் அவங்க வந்து ஒரு தைரியமாக எக்ஸாம் எழுதுவாங்க இல்லையா. பட் ஏன்னா இப்போது பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு என்ன பயம் அப்படின்னா, ஸ்கூல்ஸே இன்னும் ஓப்பன் ஆகலை, இப்போ வந்து பப்ளிக் எக்ஸாம் எப்போ வைக்க போகிறாங்கன்னு இன்னும் கூட சொல்லலை. ஸோ எப்போ வைப்பாங்க, எப்படி எழுதணும் பயந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் பார்த்தீங்கன்னாக்கா பள்ளி கல்வி அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது கல்வி தொலைக்காட்சியில் நடத்தப்படும் பாடங்களில் இருந்தே பொது தேர்வில் அதிக கேள்விகள் இடம்பெறும் என தகவல் வெளியாகி உள்ளது சரிங்களா. இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அரசு பள்ளி மாணவர்கள் நலன் கருதி கல்வி தொலைக்காட்சியில் நடத்தப்படும் பாடங்களில் இருந்து பொது தேர்வில் அதிக அளவிலான கேள்விகள் கேட்கப்பட உள்ளன. எனவே பொது தேர்வு எழுதும் மாணவர்கள் அனைத்து பாடங்களையும் படிக்காமல் கல்வி தொலைக்காட்சியில் நடத்தப்படும் பாடங்களை மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தி நன்றாக படித்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதாவது என்ன அப்படின்னா, அதாவது கல்வி தொலைக்காட்சியில் இப்போது கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க இல்லையா, இதில் இருந்து தான் நிறைய கொஸ்டின் வந்து பொது தேர்வில் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பாடங்கள் எல்லாம் படிக்காமல் கல்வி வந்து தொலைக்காட்சியில் நடத்தப்படும் பாடங்களை மட்டும் வந்து கூடுதல் கவனம் செலுத்தினால் போதுமானது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாருமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கல்வி தொலைக்காட்சியை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்குங்க சரிங்களா, என்ன நடத்திட்டுருக்காங்க அப்படின்னு. ஏன்னா இதிலிருந்து தான் நிறைய க்வெஸ்சன் வந்து பப்ளிக் எக்ஸாமில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், டேக் கேர்.